ஹாய் காய்ஸ், இன்னைக்கு சாட்டர்டே ஈவினிங். ஸோ டின்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்கர் தான் செய்ய போகிறேன். எல்லாமே நான் கடையில் தான் வாங்கியிருந்தேன், ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் எதுவுமே செய்யலை. இன்றைக்கி செய்கிற பிளானே இல்லை. பட் ஜியானா வந்து ரொம்ப அப்செட்டாக இருந்தால், நைட்டும் சரியாக தூங்கலை. அந்த விஸ்டம் டீத்துன்னு சொல்லுவோம்ல, அந்த பெரிய பல் இருக்கும்ல பின்னாடி, அது அவளுக்கு புதுசாக வருதுன்னு நினைக்கிறேன். அதனால் அவள் பெயினில் கொஞ்சம் ரொம்ப அன்இீஸியாக ஃபீல் பண்ணி ரொம்ப சோகமாக இருந்தாள். ஸோ அவளை சியரப் பண்ணி கொஞ்சம் வந்து அவளை மோட்டிவேட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பிளானே. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இது கடையில் தான் வாங்கியிருந்தேன் இந்த பர்கர் பேட்டிஸ். இது இது வந்து பர்கர்க்குனே செய்கிற சாப்பிட்ற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், செய்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் வந்து ஜஸ்ட் சால்ட்டும் பெப்பரும் தான் போடுறேன், ஏன்னா இதில் ஃப்ளேவரிங் காரம் ஸ்பைசஸ் எதுவுமே இருக்காது. இட்ஸ் ஜஸ்ட் ரெகுலரான பிளாண்டாக ஃப்ளேவர் இல்லாத மீட் தான். பட் பர்கர்க்குன்னு செய்யும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதனால் சால்ட் பெப்பர் போட்டாலே போதும். சின்னி சின்னி, நம்ம இப்போ மம்மி என்ன டின்னர் செய்கிறேன், என்னது உனக்கு பர்கர் பிடிக்குமா, டைனி பிடிக்குமா, பிக் பிடிக்குமா, பிக் பிடிக்குமா, ஓகேவா? சீஸ் போடவா சீஸ் வேணாமா பர்கர்ல? நோ சீஸ். உனக்கு சீஸ் வேணாமா, உப்பு போட வேண்டாமா பர்கர்ல? எஸ் சீஸ். சீஸ் எஸ் ஆ நோவா? எஸ் ஆ நோ. நோவா? எஸ் ஆ நோவா? ஸோ ஏர் ஃப்ரையரில் தான் குக் பண்ண போகிறேன். ஜஸ்ட் 180ல் 20 மினிட்ஸ் வச்சா போதும். ஒரு சைடு 10 மினிட்ஸ், இன்னொரு பக்கம் ஒரு 10 மினிட்ஸ், அவ்வளோதான். ஸோ ப்ரீஹீட் பண்ணியிருந்தேன் 5 மினிட்ஸ். ஸோ அது முடிஞ்ச பிறகு மீட் அசம்பிள் பண்ணி வச்சுக்கிறேன். மீன் டைம் மற்ற குட்டி குட்டி ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் பண்ணிக்கிறேன் குக் ஆகிற டைமில். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரியோஷ் பன்ஸு, நல்லா பட்டரி மில்கி ஃப்ளஃபி டேஸ்ட் உள்ள பன்ஸு. இது பர்கருக்காகவே ஸ்பெஷலைஸ்டாக இது வந்து செய்கிற பன்ஸு. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும் போது. ஸோ அதையும் பார்த்திங்கன்னா ஸ்டிக்காக இருந்தது, ஸோ அதையும் ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இது குக் ஆகிற டைமில் வந்து நமக்கு மற்ற குட்டி ஒர்க்ஸ்லாம் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ ஜியானாவும் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் செய்யறதுக்கு. இது என்ன சாஸ் சொல்லு? என்ன சாஸ்? பார்பிக்யூ சாஸ். அப்புறம் இது ரெட் சாஸ் இல்லை, டொமேட்டோ சாஸ், டொமேட்டோ கெட்சப். அப்புறம் இது மேயனைஸ். மேயனைஸ். ஸோ இந்த மூணு சாஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பெப்பர் போட்டால் அது ஒரு ஸ்பெஷலான ஒரு பர்கர் சாஸ். கடையில் பர்கர் சாஸே தனியாக விற்பாங்க, பட் ஆனால் நான் வீட்டில் எப்போ பர்கர் செஞ்சாலும் இதுதான் யூஸ் பண்ணுவேன். இந்த மேயனைஸு, பார்பக்யூ, கெட்சப் அண்ட் மஸ்டர்டும் யூஸ் பண்ணுவேன். பட் மஸ்டர்ட் வீட்டில் இல்லாதனால இருக்கிறத வச்சு அப்படியே மிக்ஸ் பண்ணேன். இது நல்ல டேஸ்டியான ஒரு சாஸு. எப்போவுமே எங்கள் வீட்டில் இந்த சாஸ் நான் செஞ்சேன்னா ரொம்ப பிடிக்கும். மீன் வைல் லெட்டஸும் நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். மெக்டானல்ஸில் நான் பார்த்துருக்கேன், லைக் இந்த மாதிரி குட்டி குட்டி தின் ஸ்லைசஸாக கட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே ட்ரிக்கை தான் இப்போ நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ மீட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் குக் ஆகிடுச்சு. ஸோ இன்னொரு பக்கம் திருப்பிட்டு பெப்பர் போட்டால் போதும். நான் ஏன் இன்னைக்கு ஏர் ஃப்ரையரில் குக் பண்ணுறேன்னா, அந்த ஃபேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கிரில் பிளேட் மாதிரி இருக்குல்ல, அது கீழே இறங்கிடும். இதே நம்ம பேனில் குக் பண்ணோன்னா லைக் சைடில் ஃபுல்லாக அந்த ஆயில் தெளித்து நமக்கு க்ளீன் பண்ணுற வேலை, அந்த ஃபேட் எல்லாம் சைடில் அப்படியே இருக்கும் பேனில். ஸோ நமக்கு அது ரொம்ப க்ரீஸியாக இருக்க மாதிரி இருக்கும் ஏர் ஃப்ரையரில் பண்ணுறதுனால. ஸோ அந்த க்ளீனிங் ப்ராசஸ் கம்மி, அந்த ஃபேட்டும் பார்த்திங்கன்னா தனியாக செப்பரேட் பண்ணிடும். ஸோ அதனால தான் வந்து ஏர் ஃப்ரையரை நான் சூஸ் பண்ணேன். ஓகே, இப்போ பர்கர் குக் ஆகிற டைம்ல நாங்கள் இந்த சாஸ் வந்து நம்ம ஸ்ப்ரெட் எல்லா பர்கர்லையும் ஸ்ப்ரெட் பண்ணிப்போம். மற்றபடி ஏர் ஃப்ரைடில் தான் பண்ணணும் அப்படின்றது கிடையாது, பேன்லேயும் செய்யலாம். பட் நமக்கு டைம் சேவ் ஆகும், மேல்ட்டும் வந்து இந்த க்ளீன் பண்ணுற வேலை மிச்சம். இதுனா ஒரு பாத்திரம் மாதிரி நம்ம கழுவி டக்குன்னு வேலையை முடிச்சிடலான்றதுக்காக தான் நான் வந்து ஏர் ஃப்ரையர் சூஸ் பண்ணேன். மேல்ட்டும் பார்த்திங்கன்னா அந்த ஆயில் வந்து நல்லா செப்பரேட் ஆகி கீழே வந்துடும். அது வந்து உங்களுக்கு கடைசியாக காமிக்கிறேன் அது எப்படி வந்திருக்கு அப்படின்னு. ஸோ குக்காக இருக்க டைமில் நாங்கள் மற்ற ப்ரிப்பரேஷன்ஸும் ஜியானாவும் நானும் சேர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். ஜியானாக்கு இந்த மாதிரி எடுத்து போடுற வேலை அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், கிட்ஸுக்கு பொதுவாக பிடிச்ச வேலை தான். ஸோ அதனால் அவள் ரொம்ப எந்துவாக பண்ணியிருந்தா, அந்த கொஞ்ச நேரம் வந்து அந்த டீத் பெயின் இல்லாமல் அவள் இருந்தா, அதனால் வந்து நானும் கொஞ்சம் சரி ஹாப்பியாக இருந்தேன். அவள் என்னை விட்டு போவே இல்லை, இன்றைக்கி ஃபுல்லாக வந்து என் கூடவே இருந்துகிட்டு இருந்தா, அவள் என்னை விடவே இல்லை சுத்தமாக. ஸோ அதனால் சரி அப்படின்னு போச்சு. தாச்சு காமிக்கிறேன், இங்கே பாருங்கள், இந்த ஆயிலெலாம் கீழே இறங்கிடும். இந்த பர்கரில் உள்ள அந்த ஆயிலெலாம் இறங்கிடும். ஸோ நமக்கு அதனால தான் இந்த இதில் குக் பண்ணேன். இப்போ பேனில் குக் பண்ணோம்னா ஃபுல்லாக வந்து அந்த ஆயில் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி நம்ம அந்த ஃபேட்டோட சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அது ஒரு டேஸ்ட்டு, பட் நான் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறதுனால இப்படி பண்ணுறேன். இப்போ வந்து இது எல்லாத்தையும் இதில் வச்சு நம்ம அசம்பிள் வெயிட் பண்ணி இப்போ க்ளோஸ் பண்ணாது, ஓகேவா? நம்ம ஒரு ஒரு பர்கர்லேயும் இப்படி மேலே வச்சிடும் லவ்லியாக.
ஸோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃபேட் ஆயில் அதுலேருந்து வந்துச்சு. ஸோ இப்போ எனக்கு இதுவும் இவ்வளவும் க்ளீன் பண்ணுற வேலை எனக்கு மிச்சம், மேல் டு அன்ஹெல்தியும் கூட இது. ஸோ கைஸ் ஃபேண்டாஸ்டிக்கான பர்கர் ரெடி ஆயிடுச்சு, இப்போ நாங்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ வேற வேறு வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். சரி சாப்பிட்டு பறிச்சு நீ பர்கர் சேஸ் பண்ணி பாரு, இன்னும் எப்படின்னு பேத்து தரேன். இந்த உன்னோட பர்கர். இல்லை இந்த ஏர் ஃப்ரையர் மட்டும் கொஞ்சம் கழுவிடுங்க.